ஹாப்பி பக்ரீத் டு ஆல். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, கிராம்பு, பட்டை, தேங்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லியை ஆட் பண்ணியாச்சு. மல்லி நல்லா வறுபடட்டும். மல்லி நல்லா வறுபட்டுச்சு. இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லி மிளகு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ கிராம்பு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு பட்டை நல்லா அரும்படுச்சு. இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி தேங்காயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். மசாலா பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரை மூடி திரும்ப விசில் வச்சுக்கலாம். விசில் வச்சுட்டு காட்டுறேன். குக்கரில் விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆற விட்டுட்டு தாளிக்க தேவையான பொருட்கள் 100 கிராம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பெரிய சீரகம், கிராம்பு, பட்டை, கல்பாசி. ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது அதில் கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பெரிய சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கல்பாசி எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சின்ன வெங்காயத்துக்கும் வெள்ளைப்பூடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கரில் சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி மசாலாவை எல்லாத்தையும் சேர்ந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் மல்லியெல்லாம் தூவி நம்ம இறக்கிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.